அகிலமெம்பாடும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் கேப்டன் டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். இப்போ 12 ராசிக்குண்டான 27 நட்சத்திர பலனை நான் இப்போ உங்களுக்கு வழங்க போகிறேன். 25/12/2022 சுபக்ரிது வருடம் மார்கழி மாதம் 10 நாள் நேயற்றுக்கிழமை அஸ்வினி பரணி கிருத்திகை 1 பாகம் பிரமாதம். அங்கே இப்போ இன்னைக்கு ஒன்றுக்கு 9 இடத்தில் 2 கிரக சேர்க்கை சுக்கிரனும் புதனும் உடல் அலங்கார தோட்டம். நீங்கள் எந்த தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, எந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும், எந்த அரசு வேலை பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் உங்களுக்கு வெற்றி. தேடி தேடி போயும் கிடைக்காதது இப்போ உங்களுக்கு கூப்பிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. பாராட்டும் புகழும் கிடைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு. குடும்பத்தில் இருந்து வந்த மன கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், மருத்துவ செலவுகள் அனைத்தும் விலகும். இடம் மாற்றம் உண்டு, ரெசிடென்ஸ் மாற்றம் உண்டு, தொழில் சம்பந்தமான ஒரு மாறுதல் உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கு உங்களுக்கு நிறைவேறும். நண்பர் வழி ஆதரவு கரவு நீட்டுவாங்க. குடும்பத்தில் உற்றோர் உறவினர்கள் உங்களுக்கு பாராட்டும் புகழும் தருவாங்க. இன்றைக்கி நீங்கள் எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் வெற்றி பெறும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு, அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் முருகன். 2, 3, 4 பாகவும் ரோகிணி மிருகசீர்ஷம் 1, 2 பாகவும் பிரம்மாதவங்க. 11 இடத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் ரொம்ப காலமாக இழுபறியாக இருந்தது எல்லாம் உங்களுக்கு கைகூடும். நீங்கள் எந்த துறையில் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, மருத்துவத்துறை, நகைக்கடை, ஃபைனான்ஸ் நிர்வாணம் வச்சுருப்பாங்க, ரியல் எஸ்டேட், சிறு குறு தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, 10 மடங்கு உயரம் இன்றைக்கு. நீங்கள் எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் வெற்றி பெறும். பாராட்டும் புகழும் உங்களை தேடி வரும். உடல் ஆரோக்கியமாயிடும், மருத்துவ செலவே கிடையாது. குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். விலை உயர்ந்த வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். வெளிநாடு பயணம் உண்டு. அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் ஒயிட்டு, அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஆனந்தத்தை கொடுக்கும். மிருகசீர்ஷம் கடைசி 2 பாகவும் திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 பாகவும் அஷ்டம சனியின் பிடியிலிருந்து கிட்டத்தட்ட 4 காலமாக படா பாடுபட்டு இருக்கிற 1-2 காலம் கிடையாது. கண்டக சனி முடிஞ்சு அஷ்டம சனி இது பாடாபடுத்தி எடுத்துகிட்டு இருக்குது. அதிலிருந்து நீங்கள் வந்துட்டு படிப்படியாக முன்னேறிடுவீங்க. 2 இடத்தில் குரு பார்வை விழுகிறார். 2 இடத்தில் குருவின் பார்வை விழுறதால் எடுத்த காரியம் எடுத்த நேரத்தில் முடித்து காட்டு வைக்கல. உடலில் இருந்த பாதிப்புகள் எல்லாம் விலகும். தொழிலில் இருந்த மந்த நிலை மாறும். குடுக்கல் வாங்கல் எல்லாம் சீராகும், சீராகி ஆனந்தப்படுத்தும். இடம் வாங்கி வீடு கட்டி கிரகப்பிரதேசம் பண்ணுவீங்க. மருத்துவ செலவே கிடையாது பிள்ளைங்களுக்கு. குடும்பத்தில் சுபிஷமாயிடும். எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் வெற்றி பெறும் இன்றைக்கு உங்களுக்கு. அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் காளிகாம்பாள் வழிபாடு. புனர்பூசம் கடைசி பாகவும் பூசம் ஆயில்யம் கண்டக சனிங்க. கண்டக சனி இருந்து பாடாப்படுத்தி எடுத்துகிட்டு இருக்குது, உங்களை வார்த்தை எடுத்துகிட்டு இருக்குது. உடல் ரீதியான பாதிப்புகள், கட்டன் சுமை, தொழிலில் வந்துட்டு போட்டி வலுத்து இருக்குது. இவ்வளோ நாள் வலுத்து தான் இருந்துட்டு இருந்து. எந்த தொழிலில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் அரசு தொழிலாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, எந்த தொழிலே மந்த நிலை அதெல்லாம் அறவே மாறிவிடும். இன்றையிலிருந்து மாறி உங்களை ஆனந்தப்படுத்தும். குருவின் பார்வை உச்ச வீடான உங்கள் வீடை பார்க்குறாரு, உங்கள் உடலை பார்க்குறாரு. பிரமாதம், உடலில் இருந்த சோர்வு கழப்பு அனைத்தும் விலகிடும். குடும்பத்தில் சுபிஷம், ஆனால் ரெசிடென்ஸ் மாற்றம் உண்டு, வேலை மாற்றம் உண்டு. புது தொழில் தொடங்கிறது, புது தொழில் வேலை பார்க்குறது, அந்த மாதிரி ஒரு அமைப்பை காட்டும். அது லாபமாகத்தான் இருக்கும், உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. அகம்பூரம் உத்தரம் 1 பாகம் பிரமாதவங்க. இன்றைக்கு கொட்டி கெட்டி பரப்பி அரசியல்வாதிங்க, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க, அரசு துறையை சேர்ந்தவங்க, வியாபாரிகள் எல்லாம் 10 மடங்கு லாபம் இன்றைக்கு உங்களுக்கு. உடலில் சின்ன சின்ன நோய் இருக்கிற மாதிரி தெரியும், ஒன்றும் இருக்காது. 8 குரு இருக்கிறதுனால தான் அப்படி, வேறு ஒன்றும் கிடையாது. 2 இடத்தை குரு பார்க்குறாரு, சொத்து சம்பந்தமான பாகப்பிரிவினை தகராறு எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். சகோதர வழியில் ஒற்றுமை அதிகரிக்கும், வெலப்படும், சந்தோஷமாயிடும். பிள்ளைங்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நீங்கள்
பண்ணுவீங்க இந்த வாட்டி. எந்த தடையும் இருக்காது. வெளிநாடு யோகம் உண்டு, வெளிநாடு பயணம் உண்டு, போய் வருவீங்க. எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் வெற்றி பெறும். அதிர்ஷ்டமான எண் ஒன்று, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் பராசக்தி வழிபாடு. சித்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாகவும், அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாகவும், பிரமாதம் குரு ஏழாம் பார்வையாக உங்கள் உடலை பார்க்குறார். ரொம்ப நாளாக ரொம்ப காலமாக வராத பாக்கிகள் எல்லாம் வந்து பரவசப்படுத்தும். வெளிநாட்டில் ஒரு தொழில் தொடங்கணும்னு இருந்தீங்க, அதெல்லாம் இப்போ தொடங்குவீங்க. குடும்பத்தில் இருந்த அண்ணன் தம்பி சகோதர வழியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி எல்லாம் ஆதரவு கரம் நீட்டுவாங்க. சினிமா துறைங்களுக்கு இருப்பவங்களுக்கு வாய்ப்புகள் அல்லமோதும். சின்ன திரையாக இருந்தாலும் சரி, பெரிய துறையில் வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, தேடி தேடி வருவோம் உங்களுக்கு சினிமா வாய்ப்புகள். தொழில் பிஸ்னஸ் துறை வெளிநாட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப வருமானம் நிறைய வரும். எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் உங்களுக்கு வெற்றி பெற நாள் இன்றைக்கு. அரசியல்வாதிகளுக்கும் அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்குது இன்றைக்கு. எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் வெற்றி பெறும் இன்றைக்கு உங்களுக்கு. அதிர்ஷ்டமான எண் ஐந்து, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் பெருமாள் வழிபாடு, திருப்பதி பெருமாள் வழிபாடு. சித்திரை கடைசி ரெண்டு பாகவும், சோதி விசாகம் ஒன்று ரெண்டு மூன்று பாகவும், ஜெம்ம ராகு ஜெம்ம கேது ஏழில் ராகு, சர்ப்ப கிரகத்தின் பிடியில் இருக்கிறீங்க நீங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக. தொழில் நஷ்டம், பொருள் சேதம், உடல் ரீதியான பாதிப்புகள், நீங்கள் செஞ்சதுக்கு ஏற்ற மாதிரி பேர் புகழ் எதுவுமே கிடைக்கல. அரசு துறையில் காவல்துறையில் இருக்கிறவங்களாலும் சரி, நீதித்துறையில் இருக்கிறவங்களாலும் சரி, இராணுவத்தில் இருக்கிறவங்களாலும் சரி, விரும்பின இடத்துக்கு ஒரு இடம் மாற்றம் இல்லை, ஒரு லீவு கிடையாது, அந்த மாதிரி மன வருத்தத்தில் இருக்கிறீங்க நீங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டு காலமாக. கண்டிப்பாக இன்றைய தினத்தில் இருந்து உங்களுக்கு அதுக்குண்டான மாற்றங்கள் ஏற்படும். ரெண்டாம் இடத்தில் குரு பார்வையிடுறார். நீங்கள் நினச்ச இடத்துக்கு பயணம் போகலாம், நினச்ச இடத்துக்கு வேலை மாறலாம், நினச்ச இடத்துக்கு இடமாற்றம் பண்ணலாம். உடலில் இருந்த பாதிப்புகள் எல்லாம் அறவே விலகிடும். நினச்ச காரியம் நினச்சபடியே நிறைய பணம் வரும். பணத்துக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. நீங்கள் எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் வெற்றி பெறும். அதிர்ஷ்டமான எண் ஆறு, அதிர்ஷ்டமான நிறம் ஒயிட் அண்ட் ஒயிட், அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் ஆஞ்சநேயர். உற்சாகம் நான்கு பாகவும், அனுஷம் கேட்டை அஞ்சில் குருவுங்க, பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை வந்து அங்கே சஞ்சாரிச்சுட்டு இருக்கிறாரு. ஒன்பதாம் பார்வையாக உங்களை பார்க்குறாரு. படா பாடுபட்டு இருந்தீங்க நீங்கள், அதில் இருந்தெல்லாம் இப்போ மீண்டு வாரிங்க. நீங்கள் எந்த வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, அரசு துறையாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும், கம்பெனியாக இருந்தாலும், சின்ன சின்ன சிறு குறு தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் வெற்றி பெறும் இன்றைக்கு. உடல் ஆரோக்கியமாகிடுவியா, மருத்துவ செலவு கிடையாது. தொட்டது தொலங்கும் நாள் இன்றைக்கு. பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு, படிப்பு சம்பந்தமான கல்வி செலவு எல்லாத்தையும் பண்ணி பரவசப்படுத்துவியா இன்றைக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் ஒம்பது, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு, அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் பழனி ஆண்டவர். மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாகம், ஏழரையின் கடைசி காலகட்டத்தில் இருக்கிறிய, பிடியில் இருக்கிறிய, இன்னும் மீண்டு வரல. பொருள் நஷ்டம், உடல் ரீதியான பாதிப்பு, தொழில் ரீதியான பாதிப்பு, கடன் சுமை, இதில் தத்தளிச்சிட்டு இருப்பாங்க. அதில் இருந்தெல்லாம் நீங்கள் படிப்படியாக மீண்டு வாரிய. இந்த சனியினுடைய தாக்கம் குறைஞ்சிட்டு இருக்குது. குரு கேந்திரத்தில் இருக்கிறார் ராசிநாதன். அதனால் வந்துட்டு குருவின் பார்வை நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் வெற்றி பெறும். தடை தாமதம் எல்லாம் விலகிடும். எல்லா துறையினருக்கும் தான் மருத்துவ செலவெல்லாம் படிப்படியாக குறைஞ்சிடும். நீங்கள் எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் வெற்றி பெறும் இன்றைக்கு. அதிர்ஷ்டமான எண் மூன்று, அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. உத்திராடம் ரெண்டு மூன்று நான்கு பாகவும், திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாகவும், பிரமாதவங்க ராசிநாதன் ராசியிலே உலகிட்டு இருக்கிறார், சஞ்சாரிச்சுட்டு இருக்கிறார். பதினொன்றாம் இடத்தில் குருவின் பார்வை, ஒன்பதாம் பார்வையாக பதினொன்றில் பதிக்கிறது. பணம் நிறைய வருவங்க. தொழிலில் இருந்த போட்டி பராம ஏலாம் தவிடு பொடியாக போயிடும். எதிரிகளெல்லாம் காணாமல் போயிடுவாங்க. உடல் ஆரோக்கியமாகிவிடுங்க. இடம் வாங்கி வீடு கட்டி புது வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. பிள்ளைங்களுக்கு மருத்துவ செலவு கிடையாது, மனைவிக்கு கிடையாது, அப்பா அம்மாவுக்கு மருத்துவ செலவு கிடையாது. நண்பர் வழியில் உதவிக்கரம், சகோதர வழியில் உதவிக்கரம், தொழிலில் ஒரு மாறுதல், சந்தோஷமான மாறுதல் உங்களுக்கு கிடைக்கும். அதிர்ஷ்டமான எண் எட்டு, அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. அவிட்டம் கடைசி பாகவும், சதயம்
பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று பாகவும் ரெண்டில் குருவுங்க, ரெண்டு குடைவன் ரெண்டிலே இருக்கிறாரு. பிரமாதம், கேட்ட இடத்தில் பண உதவிகள். நீங்கள் எந்த வேலையில் பார்க்குறவங்களாலும் சரி, அரசு துறையாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, சுய தொழில் சிறு குறு எந்த தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேலைக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வருமானம் உங்களுக்கு பத்தி மடங்கு வரும். இன்றைக்கு வயதுக்கேற்ற மாதிரி உள்ள லாபங்களும் வயதுக்கேற்ற உள்ள நன்மையும் நடக்கும். இன்றைக்கு உங்களுக்கு பணம் நிறைய வரும். இடம் வாங்குறது மாதிரி, வீடு கட்டுறது மாதிரி ஒரு அமைப்பு வரும். ஆனால் 12 சனி பகவான் விரயத்தில் இருக்கிறதுனால நீங்கள் சுப செலவாக பண்ணிவிடுங்க. பிள்ளைங்களுக்கு விலை உயர்ந்த வாகனங்கள் வாங்கி கொடுக்கறது, நகை நட்டு வாங்குறது, சுப செலவுகள் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு பிரமாதமான அதிர்ஷ்டத்தை காட்டும். இன்றைக்கு அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் சனீஸ்வரர் வழிபாடு. ஊரட்டாதி கடைசி 4 பாகவும் உத்தரட்டாதி ரேவதி. பிரமாதவங்க ராசிநாதன் ராசியிலே சஞ்சாரிக்கிறார். 2 ராகு, 8 கேது, 9 சுக்கரன் புதன். பணத்தை அள்ளி கொட்டுறாருங்க. உடல் ஆரோக்கியமாகிடுவீங்க. உடலில் இருந்து வந்த மருத்துவ செலவு எல்லாமே குறைஞ்சிருச்சு. மருத்துவ செலவே கிடையாது. உடல் ஆரோக்கியமாக மேல் படிப்புக்கு வெளிநாடு போகணுன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ நடக்கும். அது தொழில் மாற்றம், ரெசிடென்ஸ் மாற்றம், உடலில் இருந்த பாதிப்புகள் எல்லாம் விளைவிக்கிடும். மருத்துவ செலவு குறைஞ்சிடும். பிள்ளைங்களுக்கு சுபகாரியங்கள் பண்ணுவீங்க. ஆனந்தமான ஒரு சுற்றுலா போய் ஒரு குடும்பத்தோடு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இன்றைக்கு உங்களுக்கு நினச்சபடியே நடக்கும். அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஆனந்தத்தை காட்டும். 25/12/2022 உண்டான 27 நட்சத்திரத்துக்கு உண்டான நட்சத்திர பலனை நாம் பார்த்தோம். மீண்டும் நாளே நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்களது சுவாமிஜி முகுந்தன். நவக்கிரகத்தின் கிருபா கடாட்சம் அனைவருக்கும் அருள் புரியட்டும். நன்றி, வணக்கம்.